ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நாய்க்கு இதய அறுவை சிகிச்சை செய்து டில்லி மருத்துவமனை ஒரு புதிய சாதனை படைத்திருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம சேனல் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோஸை ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லியில் இதய நோயால் பாதிக்கப்பட்ட வளர்ப்பு நாய்க்கு அறுவை சிகிச்சை செய்து கால்நடை மருத்துவர்கள் புதிய சாதனை படைத்துள்ளனர். டெல்லியில் கைலாஸ் பகுதியில் உள்ள மேக்ஸ் பெட்ஸ் என்ற தனியார் மருத்துவமனையில் இதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்த வளர்ப்பு நாய்க்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. 7 வயதான ஜூலியட் என்ற பிகில் வகையைச் சேர்ந்த நாய்க்கு இதயத்தில் சிறிய பிரச்சனை இருந்தது. அதற்கு மருந்து கொடுத்து வந்தனர் அந்த மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள். அந்த நாய்க்கு மிட்டல் வால்வு நோயால் பாதிப்பு இருந்ததால் இதயத்தில் ஒரு பகுதியிலிருந்து இரத்தம் பம்ப் செய்ய முடியாமல் இருந்தது. இதனால் இதயத்தின் செயல்பாடுகளும் அபாயமாக இருந்தது. இந்த மிட்டல் வால்வு நோயால் இந்தியா உட்பட உலகெங்கும் உள்ள நாய்கள் 80% உயிரிழக்கவும் செய்யும். மனிதர்களுக்கு ஓப்பன் ஹார்ட் அறுவை சிகிச்சை செய்வது போல நாய்களுக்கு ஓப்பன் ஹார்ட் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. இதுபோன்ற அறுவை சிகிச்சை செய்யும் வசதி நம் இந்தியாவில் பெரிய அளவில் இல்லை. உண்மையில் தனியார் மருத்துவமனையில் நாய்களுக்கு இதய அறுவை சிகிச்சை முதல் முறையாக தற்போது செய்துள்ளனர். அந்த நாயின் இதயத்துக்கு செல்லும் இரத்த குழாயில் ஏற்பட்ட அடைப்பை நீக்கியுள்ளனர். அறுவை சிகிச்சைக்கு பின் தற்போது ஜூலியட் என்ற நாய் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது என்று மேக்ஸ் பெட்ஸ் மருத்துவமனையில் உள்ள ஒரு மருத்துவர் கூறினார். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற விலங்குகள் சம்பந்தமான செய்திகளை தெரிஞ்சு கொள்ளணும்னா பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.